பைக் டெக்னீஷியன் ஒன்றிற்கும் வணக்கம். நான் பேசுகிறேன். இது வந்து கேடிஎம் டியூக் 200. கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்து ஃபேன் ஓடிட்டு இருக்குது, அப்புறம் டிஸ்பிளே ஃபுல்லாக தண்ணி, டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் ஃபேன் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ ஃபேனுக்கான ரிலே இது, அதாவது ரைட் சைடில் டேங்கில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிலே வந்து அந்த ஃபேனுக்கான ரிலே. இந்த ரிலே வந்து என்னென்னா, நம்ம செல்ஃப் ரிலே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஜாம் ஆகிடும். செல்ஃப் மோட்டர் எப்படி தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்கோ அதே மாதிரி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிலே போச்சுனாலும் இருக்குது, ரிலே ஹேங் ஆச்சுனாலும் இருக்குது, ரிலே போச்சுன்னா ஃபேன் ஓடாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த ரிலேவை ரிமூவ் பண்ணி ஃபேன் ஓடுதான்னு பார்க்குறோம். ஃபேன் ஓடுறது நின்றுச்சு. ஸோ உடனே என்ன பண்ணுறோம், வேறு ரிலே போட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ரிலேயில் வந்து பிரச்சனை இருக்குமா, அந்த செல்ஃப் ரிலே மாதிரி ஜாம் ஆயிருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, வேறு ரிலே போட்டு பார்க்கும்போது திரும்பவும் ஃபேன் ஓடுது. ஸோ அப்போ அந்த ரிலே மேலே பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. உடனடியாக அந்த இஓடி சென்சார், கூலிங் டெம்பரேச்சர் சென்சார் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒயர் கட் ஆயிருந்தாலோ இல்லை கழனிருந்தாலோ சாக்கெட் லூஸாக இருந்தாலோ என்ன ஆகுனா அந்த ஃபேன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிவே அதையும் செக் பண்ணி பார்க்குறோம், நல்லா டைட்டாக தான் இருந்தது. அதேமாதிரி ரிலே செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, மொத்தம் ஒரு ரெண்டு மெயின் கண்டிப்பாக இதில் வரும் இதில், ஏன்னா ஒரு மெயின்லேருந்து இன்னொரு மெயின் வந்து ஓடி ஃபேன் ஓடுறதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு செக் பண்ண பார்த்திங்களா, அது வந்து ஒரு மெயின்லேருந்து ஒன்று வந்து ஃபேன் ஓடுறதுக்கு. இது வந்து ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஒரு ஏர்த்து தேவை, இதில் மெயின் இருக்குது. ஸோ ரெண்டு மெயின் வரும் இதில். அப்புறம் வந்து இந்த பச்சை கலர் கொடுத்துருது, இப்போ ஒயர் தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னா 96 டிகிரி வந்தவொடனே ஈசியூலேருந்து ஒரு சிக்னலாக ஒரு எர்த்து ஒயர் ஒன்று வரும், அந்த எர்த்து வெளியே வரும், அந்த எர்த்து வந்து ரிலே ஆப்ரேட் பண்ணும்போது ஃபேன் ஓடும். ஸோ உடனே என்ன பண்ணுறேன், சந்தேகம் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த டிஸ்பிளே மேலே வந்துருச்சு. டிஸ்பிளே என்ன பண்ணுறேன், அந்த ஒயரை கழட்டி விடுறேன், டிஸ்பிளே சாக்கெட் கழட்டி பார்க்குறேன், உள்ளேருந்து தண்ணி தான் ஊற்றுது. இப்போ ஈசியூலேருந்து இந்த டிஸ்பிளேக்கு வரக்கூடிய எல்லா வண்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா எம்ஐஎல் லைட், ஒரு லைட் வந்து நம்ம மேலே போயிட்டுருக்கோம் எல்லா வண்டிக்கும், அது வந்து எர்த்தாகவோ இல்லை மெயினாகவோ, மோஸ்ட்லி எர்த்தாக தான் வரும். இருந்தாலும் அதுவும் டிஸ்டர்ப் ஆனால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஆர்பிஎம், இதுக்கெல்லாம் வந்து ஈசியூலேருந்து லைன் மேலே போகும். ஸோ அதனால் டிஸ்பிளே வந்து ரொம்ப கவனிங்க. சின்ன சின்ன ஃபால்ட் இருந்தாலும், தண்ணி இருந்தாலும், ஒர்க் ஆகினாலும் அதை கலட்டி விட்டு ஃபால்ட் செக் பண்ணணும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உடனே ஸ்கேன் பண்ணுறோம் வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரியும், கேடிஎம் டியூக் பொறுத்த வரைக்கும் 4 ஒயர், 2 கேன், அதாவது 2 ப்ளஸ் மைனஸ் கேன் ஹை கேன் லோ. செக் பண்ணி பார்த்தா ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 8 எரர் கூட காமிக்குது. இது வரைக்கும் நிறைய வண்டி பார்த்துருக்கேன், இவ்வளோ எரர் கோடு வந்து எந்த வண்டியிலையும் பார்த்ததில்லை. இது எனக்கு ஒரு முதல் சர்ப்ரைஸ், இது 8 ஃபால்ட் ஒரே நேரத்தில் காமிக்கிறது. ஸோ 8 ஃபால்ட் என்னவாக இருக்கும் அப்படி நம்ம பார்க்கணும், கிளியர் பண்ணுறதுக்கு மாதிரி என்னவாக இருக்கும்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க, இந்த மாதிரி ஃபால்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எப்போ எடுத்து வச்சுக்காங்க, ஏன்னா நம்ம எரர் காமிச்சதுக்கு அப்புறமா சில நேரத்தில் சரியாக வராது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்றா செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லா எரர் கோடும் என்ன காமிக்குதுன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஐஎல் லைட், அதாவது எம்ஐஎல் லைட்டில் கண்ட்ரோல் சர்க்யூட்னு காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து பவர் கண்ட்ரோல் மாடியூல், அதாவது ஏதாவது எர்த்தாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பேட்டரியுடைய வோல்டேஜ் வேறு எங்கேயோ வந்து செலவு பண்ணப்படுது அப்படின்னு காமிக்கிற மாதிரி காமிக்குது. வேஸ்ட்டாக வந்து பேட்டரியுடைய பவர் வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை அடிக்கடி சொல்லுது. அப்புறம் இன்ஜின் கூலன்ட் டெம்பரேச்சர் சர்க்கியூட் ஹை இன்புட்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபேன் தொடர்ச்சியாக ஓடுறதுக்கான காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பவர் கண்ட்ரோல் மாடல் வந்து பேட்டரி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 8 எரர் கூடும் கிட்டத்தட்ட அந்த ஃபேன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த கூலண்ட் டெம்பரேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காமிச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஃபேன் வந்து நான் அந்த 4 பின்ல கழட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதனால் காமிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த P0480ன்றது அந்த ரிலே கழட்டினால காமிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உடனே என்ன பண்ணுறேன், கிளியர் லாக் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அதான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ உடனே கிளியர் லாக் ஃபால்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே கேட்குது, இதை க்ளீன் பண்ணிடலாமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, வேறு ஏதாவது ட்ரபுள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குது. ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கிளியர் பண்ணிடுறோம், லாக் ஃபைல்ஸ் கிளியர்டு. ஸோ உடனே திருப்பியும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன், வேறு ஏதாவது ஃபால்ட் காமிக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுதுன்னா, நோ ஃபால்ட் கோட் ஸ்டோர்டின் ஈஸியுன்னு காமிச்சிருது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த 88 டிகிரி, அதாவது 96 டிகிரியில் கரெக்டாக ஃபேன் ஓடிச்சு. ஸோ அந்த ஸ்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு சின்ன விஷயம், அதாவது டிஸ்பிளேயில் தண்ணி போயிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ வருங்காலங்களில் எல்லா வண்டிகளிலுமே இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா இஷ்யூ சம்மந்தப்பட்ட கனெக்ஷன்ஸ் ஒயர் கண்டிப்பாக இருக்கும், அதாவது ஆர்பிஎம்மாக இருக்கலாம், இல்லைனா எம்ஐ லைட்டாக இருக்கலாம், அப்புறம் இன்ஜின் செக் லைட்டாக இருக்கலாம், அதாவது எம்ஐ லைட்டு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நண்பர்கள்லாம் வந்து இதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நம்ம வந்து ஏதோ பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது அதை பதிவு கொடுக்குறேன். ஸோ இது போன்ற ஃபால்ட்டும் வரலாம், இது வேறு எதுவுமே இல்லை, டிஸ்பிளே மட்டும்தான் ஃபால்ட். ஸோ இப்போ வண்டி இன்ஜின் கரெக்டாக ஓடுது, ஃபேன் கரெக்டாக ரன் ஆகுது. நன்றி, வணக்கம்.